இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேங்கோ ரசம். மாங்காயில் ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு மாங்காய் கொட்டை இல்லாமல் எடுத்துக்கோங்க. கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் தோல்லாம் வந்து கலர் மாறிடும் வெந்தோடனே. அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாங்காய் தோல் வந்துட்டு கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து சுத்தமாக வடிச்செடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாங்காவை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஒரு ஜாரில் சேர்த்திடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்ச மாங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட் கூட பார்த்திங்கன்னா ஒரு செம்புக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு இதை நல்லா வந்துட்டு சுத்தமாக லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து அரை ஸ்பூனுக்கு குறுமிளகு, அரை ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு பத்து பல் பூண்டு, இது மூணையும் வந்து சும்மா சதைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி மூணு சேர்த்து நச்சு எடுத்தாச்சு. பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சோன்னா கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு, ஜீரகம், குறுமிளகு தட்டி வச்சாலே அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாங்காய் தண்ணி இருக்கலையே அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு முந்தி ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு அளவுக்கு கொதி வரணும். இந்த மாதிரி சைடெல்லாம் வந்து நுரைச்சி வருது இல்லையா, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மாங்காய் ரசம் தயாராகிடுச்சு. இப்போ செகண்ட் நம்ம பண்ண போகிறது மேங்கோ தால். அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு மாங்காய் எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு, சின்ன கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு குக்கரில் அஞ்சு விசில் விட்டுட்டு அதை வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்செடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இல்லைனா அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கையோடு பார்த்திங்கன்னா பத்து பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. கூடையே பார்த்திங்கன்னா நாலு வரமிளகாய் கொஞ்சம் அரையறையாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்துட்டு மாங்காய் மஞ்சளில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி கொடுக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு அரை செம்புக்கு தண்ணி ஊற்றிடுறேன். இது வந்து மாங்காய் வேக வைக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் மாங்காய் வெந்து வரணும். மாங்காய் வேகிறதுக்கு முந்தையே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மாங்காவை வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, இப்போ மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை இதில் சேர்த்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். அதான் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். பாருங்க, சூப்பராக நம்மளோட மேங்கோ தால் தயாராகிடுச்சு. நம்மளோட ரெண்டு மேங்கோ ரெசிபிஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.